இயேசுவில் பிரியமானவர்களே, அனிமேமதா ஜபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இன்று ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 17:15-16 மூலம் நம்மோடு பேசுகின்றார். அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய கால்களில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். நாம் இந்த 2020 இறுதியில் இருக்கின்றோம். இந்த வருடம் இதுவரை உலகம் கண்டிராத வகையில் பேரழிவுகளும் பொருளாதார சீரழிவுகளும் நடந்திருக்கின்றன. அந்த பேரழிவுகளில் பலர் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்திருந்தாலும் கடவுள் நம்மை தமது வல்லமையான கரங்களுக்குள் மறைத்து நம்மை காத்து வந்திருக்கின்றார். அந்த வல்லமையான கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் நம்மில் பலர் கடவுள் எனக்கு இந்த வருடம் எந்த நன்மையும் செய்யவில்லை என்று கிடைக்காதவற்றை குறைத்து குறைபட்டு கொள்ளலாம். ஆனால் தீமைகள் நமக்கு நேரிடாமல் காத்து கொண்டாரே இந்த பேரழிவின் காலத்திலும் நமக்கு குறைவில்லாமல் பாதுகாத்தாரே, இதற்கெல்லாம் நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? நாம் சாவான பாவத்தில் விழுந்துவிட சாத்தான் வைத்த கண்ணிகளுக்கு கடவுள் நம்மை விலக்கி காத்து கொண்டாரே, அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நாம் விழுந்து போக வேண்டும் என்று எண்ணிய நம் சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து நிற்கச் செய்தாரே, அதற்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இப்படி கடவுளுக்கு நன்றி செலுத்த நமக்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் நாமோ நம் கண்கள் காண நமக்கு கிடைக்காதவற்றை எண்ணி ஏங்குகின்றோம். அதனை குறித்து விரக்தி அடைகின்றோம். நம் கண்களால் காண முடியாத பல ஆசீர்வாதங்களுக்காய் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுவும் உடனடியாக நன்றி செலுத்த வேண்டும். இன்று கடவுள் கூறிய வார்த்தைகளின்படி குணம் பெற்ற ஒரு தொழுநோயாளி தன் உடம்பில் சுகத்தை கண்டதும் காணிக்கை கூட செலுத்த செல்லாமல் நன்றி செலுத்த உடனே திரும்பி வந்தார். வரும்பொழுது யாரை பற்றியும் கவலைப்படாமல், யாராவது நம்மை தவறாக எண்ணிவிடக் கூடுமோ என்று கூட சிந்திக்காமல் உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே வருகின்றார். நாம் கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு உடனடியாக நன்றி செலுத்துவோம். பிறர் முன்பாக கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு சான்று பகருவோம். அவரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் நாம் கடவுளுக்கு செலுத்தும் மிகச்சிறந்த காணிக்கை. அதை இன்றே கடவுள் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நன்றி செலுத்துவோம். செய்வோமா? சிந்தித்து வாழ்வாக்குவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு இறைவா, நீர் எங்களை பிசாசின் கண்ணீரில் நின்று பாதுகாத்து கொண்டீரே, அதற்காய் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் கண்களால் காண முடியாத பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் நாங்கள் அதிக நன்றியுணர்வோடு இருக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய ஒயல்எஸ் ஜபக்குழு சார்பாக எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள்.